ஹலலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சமூகம் நம்முடைய நடுவிலே இருக்கிறதாக நாம் ஃபீல் பண்ணோம். ஆராதனையுடைய நடுவில் கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய நடுவில் இருந்தது. எத்தனை பேர் அதை அனுபவிச்சதுன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் பெரிய கூட்டத்திலோ சின்ன கூட்டத்திலோ அல்ல, தேவன் எந்த இடத்திலும் ரெண்டு மூணு பேர் என்னுடைய நாமத்தில் எங்கு கூட்டினால் அந்த இடத்துல கடந்து வருவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். நாம் நன்றி உள்ளவர்களாய் தேவனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். எல்லோரும் கண்களை அடைத்து ஒரு வார்த்தை நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லவள்ள எங்கள் தேவாதி தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு வருஷ காலம் எங்களை விட்டு கடந்து சென்று தேவரை புது வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே நாங்கள் வந்திருக்கிறதானா, எங்களை கர்த்தருடைய கரம் கூட இருந்து எங்களை வழிநடத்தி கரம் பிடிச்சு நடத்துகிறார். எங்கள் அன்பு தகப்பனுடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். ராஜா, இவ்வளவு நேரம் உயர்த்தும்படியாக அப்பா உண்மை பாடும்படியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கிருப தந்தீர். எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருப தந்தீர். உண்மை உயர்த்த உயர்த்த அண்டவரை நீர் எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஒரு வருஷ கால நீர் எங்களை காத்தீரே, பரிபாலிச்சீரே, எல்லா தீங்குகளும் விலைக்கு மாற்றினீரே. கழிஞ்ச டிசம்பர் கண்டதானா எத்தனையோ பேர் இந்த டிசம்பர் ஜனவரி காண முடியாதபடிக்கு உலகத்தில் இருந்து மாற்றப்படும் போது கத்தாவே எத்தனையோ பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள் கடந்து போனாலும் கூட அது நடுவிலே நீர் எங்களை கரம் பிடிச்சு எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினீரே. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கூடி இருந்து ஆராதிக்க ஆண்டவரே உண்மை துதிக்க உங்களுடைய வார்த்தைகளை கத்தாவே தியானிக்க நீர் அந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற அனைத்து பேரையும் கத்தர் ஆசீர்வதித்து வெலப்படுத்துவீராக. உங்களுடைய சமூகத்தோட கத்தாவை நாங்கள் அமர்ந்திருந்து உங்களுடைய சத்தத்தை நாங்கள் தய கத்தாவை கேட்டு தேவரே எங்களையே நாங்கள் உங்களுடைய கரங்களில் எங்களுடைய தேகம் தேவி ஆத்மா சம்பூர்ணமாய் உங்களுடைய கரங்களில் ஒப்படைத்து வாழ்கிறது நாங்கள் அல்ல, நீர் எங்களிலே வாழும்படியாக எங்களை தாமே சமர்ப்பித்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபையால் உதவி செய்து ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்து ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய பரம தெய்வமாயிருக்கிறார், பிதாவாயிருக்கிறார். அவர் நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். கழிந்த ஒவ்வொரு நாளுகளும் நம்ம நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு எத்தனை நன்றி சொல்லணும்னு தெரியலை. ஒவ்வொரு நாளும் உலகத்தில் கேட்கிறதான சம்பவங்கள், நடக்கிறதான சம்பவங்கள் எல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவர் நம்மளோடு கூட இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு தைரியமாக பலத்தோட விசுவாசத்தோட கர்த்தருடைய கிருபையினால் இங்கே நிற்க முடியாது. அவருடைய கிருபையும் அவர் நம்மளோட சுரூபமாய் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்முடைய கண்ணு இந்த புறமே உள்ள கண்ணு நமக்கு காண முடியாட்டாலும் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இந்த நாள்களில் ஆண்டவர் தந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் உதவிகளையும் உபகாரங்களை நினைத்து ஒரு மணிக்கு ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு உண்டு பாடியாலோ துதித்தாலோ நன்றி சொன்னாலோ தீராது. வாழ்நாள் எல்லாம் நம்முடைய நாவு நன்றி 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 என்று சொல்லி அவர் எப்போதும் நம்முடைய வாய் தோறாம துதித்து கொண்டு இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில பெரிய பாக்கியகரமான காரியம். ஒரு சில வசனங்களை மட்டும் நான் எடுக்க விரும்புகிறேன். நிறைய பிரசங்கம் இல்லை, கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் சில காரியங்களை தியானிச்சு நம்ம கடந்து செல்வோம். கர்த்தருக்காக நம்மளை முழுவதாக ஒப்படைப்போம். அதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதில் மத்திய சுவிசேஷம் 28 அதனுடைய 20 வசனம் நாம் பார்க்கும்போது நம்ம அநேக தடவை ஆயிரக்கணக்கான தடவை நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த வசனத்தை ஒரு வசனத்தை வாசிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ள, தேவன் நமக்கு கட்டளையிட்ட யாவற்றை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. ஆண்டவருடைய அநாதி தீர்மானம்
உலகத்தில் இருக்கிற மக்கள் அவருக்கு சீஷியர்களாய் மாற வேண்டும். அவர் கட்டளையிட்ட வசனங்களே அதே நம்ம சீஷியராகி மற்றவரை சீஷியராகணும். நம்ம நினைக்கிறோம் ஊழியக்காராய் ஊழியக்காராய் எல்லாருக்கும் மாற முடியாது என்று. ஏன்னா ஆண்டவருடைய சீஷியராக நமக்கு எல்லாருக்கும் மாற முடியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவர் கட்டளையிட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் மற்றவங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் கட்டளையிட்டு தேவன் கட்டளையிட்டுகிற சகலத்தையும் நாம் உபதேசம் பண்ண வேண்டும். ஏன்னு கேட்டா நமக்கு கொஞ்சம் சீஷியர்களை வார்த்தெடுக்கிறதுக்கு அல்ல, நம்ம போல கொஞ்சம் பேரை ஆக்குறதுக்கும் அல்ல, இயேசுவுக்கு சீஷியர்களாய் நாம் மாற வேண்டும். அதுபோல அநேகரே இயேசுவுக்கு சீஷியர்களாய் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறது என்னை பின்பற்றுங்க, எங்கூட வாங்க, என்னோடு படிச்சு கொடுங்க, நான் சொல்றதை நீங்க கேளுங்க, நம்ம இந்த வழிக்கு போவோம், அந்த வழிக்கு போவோம், அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி மனுஷன் தன்னுடைய சில காரியங்களை வைத்து மக்களை தங்களுடைய பின்னாடி இழுத்து கொண்டு போகிறதான ஒரு சில காரியங்கள் நமக்கு உலகத்திலே பார்க்க முடியும். ஆனா வேதத்திலே நம்ம படிக்கும் போது அவர் இயேசு சொல்லுகிறாரு, நான் கட்டளையிட்ட காரியங்களை நீங்கள் உபதேசிக்கும்படி மற்றவங்களுக்கு நீ உபதேசிச்சு அவர்களையும் சிஷ்யராக்கிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையை தருகிறார். ஆகையினால் தான் இயேசுவுடைய காலத்திலே அநேக ஆண்கள் சிஷ்யர்களும் பெண் சிஷ்யர்களும் இருந்தாங்க, இந்த காலத்திலும் அப்படி இருக்கிறாங்க. அது தேவன் கட்டளையிட்ட காரியங்களை கீழ்ப்படிந்து வாழ்கிறவங்க தான் அவருக்கு சிஷ்யர்கள். நமக்கு நம்முடைய பிரமாணம் வச்சு நம்ம வாழ்கிறவர்களாக ஆண்டவருடைய சிஷ்யர்கள். ஏன்னா அடுத்து ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, அதைத்தான் நான் அதிகமாக எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன். அடுத்து வாசிங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம். இதோ இன்னைக்கு மட்டுமல்ல, 2022 மட்டுமல்ல, 23 மட்டுமல்ல, இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் எல்லா நாளும் நான் உங்களோடு கூட இருப்பேன். உலகத்தின் கடைசி பரியந்தம் எல்லா நாளும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஒருவர் இந்த உலகத்தில் இருக்குமானால் அது இயேசு மட்டும். சிநேகிதர்கள் மாறிப்போம், முக்கியமானவர்கள் மாறிப்போம், தாய் மாறிப்போவும், தகப்பம் மாறிப்போவும், புருஷன் மாறிப்போவும், மனைவி மாறிப்போவும். கழிந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் நிற்கிற இதே இடத்திலே என்னுடைய புருஷன் கர்த்தருடைய தாசன் நிற்க வேண்டியதானா இந்த உலகத்திலே? அவர் கழிந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பிரியம் வச்சதானா தேவனுடைய ராஜ்யத்திலே கடந்து செஞ்சிட்டாங்க? திடீரென்று இப்படி கடந்து செல்லும் என்று யாருமே சிந்திக்கல, நான் சிந்திக்கல, அவங்க கூட சிந்திக்கல. ஆனா மனுஷனுக்கு தங்களுடைய முடிவை குறித்து யாருக்கும் ஒரு முடிவெடுக்க முடியாது. என்றால் தேவனுக்கு எல்லாம் தெரியும், ஒரு மனுஷனுடைய முடிவு என்ன, எப்போ, எது என்று. ஆகையினால் யாருக்கும் யாரோடு சொல்ல முடியாது. தாய் அப்பமாருக்கு பிள்ளைகளோடு சொல்ல முடியாது, பிள்ளைகளுக்கு தாய் அப்பமாரோடு சொல்ல முடியாது. உலகத்தினுடைய கடைசி பரியந்தம் நான் எல்லா நாளும் உங்களோட கூட இருப்பேன் என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த உலகத்திலே நம்ம வாழ்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்திலே வாழ்ந்த போது மட்டுமல்ல, அவர் இந்த உலகம் விட்டு போன பிற்பாடு இப்போதும் அவர் நம்ம காத்தும மனவளனாய் நம்மளோடு கூட இருக்கிறார். அருமையான நம்முடைய ராட்சகராகிய தேவன் சொல்லுகிறார், உலகத்தின் கடைசி பரியந்தம் எல்லா நாளும் ஒரு நாள் கூட அவர் இல்லாத நம்ம வாழ முடியாது, எல்லா நாளும் நான் உங்களோடு கூட இருப்பேன். இதற்காலம் பெரிய ஒரு வாக்கு தத்துவம் இந்த பூமியில நமக்கு வேற ஒன்றுமே கிடையாது.
யாரெல்லாம் நம்மோடு கூட இல்லைன்றாலும் யாரெல்லாம் நம்மளை கைவிட்டாலும் ஆனா இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் விட்டுவிட மாட்டார், அவர்களை திக்கத்தவராய் விட மாட்டார் என்று வாக்கு சொன்னவர். இந்த 2023 நம்மளோடு கூட இருந்து நம்முடைய கரம் பிடிச்சு அவர் நம்மளை வழி நடத்துவார். அடுத்த ஒரு வசனம் வாசிப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 39 அதனுடைய 29 வசனம் வாசிப்போம். எசேக்கியேல் 39:29. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால். நான் இஸ்ரவேல் வம்சத்தார், இஸ்ரவேல் வம்சம்னா இயேசுப்பாவே சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை குறித்து அங்கே காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய மேல் ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றி என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். நிறைய காரியங்கள் கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கிறவங்களோடு தேவனுக்கு கோபம் வரும், தேவன் சில காரியங்களை தண்டிப்பாங்க. பல காரியங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யும் போதும் தேவன் பல காரியங்களை அவங்களுக்கு விரோதமாய் செய்கிறாங்க. ஆனால் இந்த இடத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்கிறதான காரியம் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி அவர் சொல்கிறார், என்னுடைய ஆவி நான் யாருக்கெல்லாம் ஊற்றப்பட்டிருக்கிறதோ ஆகையினால் இனி என்னுடைய முகத்தை அவர்களுக்கு நான் மறைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இனி ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டார். நீ எப்ப கூப்பிட்டாலும் அப்பா என்று கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு பதில் தருகிறதுக்கு காத்து இருக்கிறாங்க. பலப்போது நம்ம கூப்பிடுகிறது குறைக்கிறோம். மனுஷரோடு ரொம்ப நேரம், எவ்வளோ நேரம் கிடைச்சாலும் மனுஷரோடு செலவழித்து செலவழித்து பேசி 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 டைமை அப்படியே நாம் வீணடிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் மடக்கிறதுக்கு பலப்போது நமக்கு டைமும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் ஒரு பாட்டை பாடிட்டு வசனத்தை வாசித்து ப்ரேயர் பண்ணி நம்ம முடிச்சிடுவோம். ஆனால் போகும்போது வரும்போது நடக்கும்போது அந்த எந்திரம் இருந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். சில சமயத்து நமக்கு வந்து முழங்கால் மடக்கி ரொம்ப மணிக்கூறுகளை நிற்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. காரணம் பல காரியங்கள் கற்றுக்காக நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறதுனால பல காரியங்கள் நம்ம செய்யணும். படிக்கிறவங்களுக்கு பதில் கொடுத்து போகணும், பல விதமான காரியங்களை செய்ய வேணும், வேலை பார்க்குறவங்க வேலை செய்யணும், இப்படி உள்ள காரியங்கள் இருக்கிறதுனால இந்த இருதயம் தெய்வமாய்ட்டுள்ள பந்தத்தில் ஒருபோதும் அதுக்கு நம்ம ஓய்வு கொடுக்க கூடாது. தேவன் அவங்க கூட இருக்க அந்த விதத்தில் தேவனமாய்ட்டுள்ள ஒரு பந்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், அந்த பரிசுத்தாவியமாய்ட்டுள்ள பந்தம் நமக்கு இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உங்களுக்கு என்னுடைய முகத்தை நான் மறைக்க மாட்டேன். இனி நான் மறைக்க மாட்டேன். அப்படிப்பட்டதான ஒரு அருமை இயேசுதான் நமக்கு வாக்கு தத்துவங்களை கொடுக்கிறவர். அது மட்டுமல்ல, எரேமியாவினுடைய புஸ்தகம் 31 அதனுடைய 4 வசனத்தை பார்ப்போம். எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கையில் பாருங்க, இஸ்ரவேல் என்றும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டிவிட்டேன். ஒரு நிமிஷம், அதுல இஸ்ரவேல் என்றும் கன்னிகை என்று சொல்லும் போது அந்த பெண்களை மட்டும் குறிக்கல, இயேசப்பாவுடைய மனவாட்டியை குறிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்களும் பெண்களும் இயேசப்பாவுக்கு மனவாட்டி, அதைத்தான் அங்கே சொல்லுகிறது. இயேசப்பாவுக்கு நானும் நீங்களும் மனவாட்டி தான். அல்லேலூயா. இங்கதான் ஆண்கள் வேறே பெண்கள் வேறே அப்படி உள்ளதான ஒரு வேற்றுமா. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்களும் பெண்களும் இயேசப்பாவுக்கு மனவாட்டி ஆகிய இஸ்ரவேல் ஆகிய கன்னிகையிட்டே ஆண்டவர். காரணம் நமக்கு விவாகம் நடக்கலை, நம்ம இப்ப கன்னிகளாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ள. ஹல்லேலூயா. ஆனால் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டிவிட்டேன்,
மறுபடியும் உன்னை நான் கட்டுவைப்பேன். அல்லேலூயா. மலையாளத்தில் அது வாசிக்கும் போது நான் உனக்கு திரு வீண்டும் அபிவிருத்தி வருத்தும் என்று சொன்னா உன்னை நான் விசாலப்படுத்தும். அல்லாட்ட உயருக்கு வந்து நான் கட்டு வைப்பேன் என்று சொல்கிறது. இதுலேயும் அதுலேயும் ஏதாண்டு பக்கம்தான். ஆனாலும் தெய்வம் வித்தியாசமான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இருந்தது போல அல்ல, வித்தியாசமாய் காரியத்தை செய்யும். அப்போது நீ ஆடல் பாடலோடு கூட வந்து என்னை துதிப்பாய் என்று சொல்லப்படுகிறது. இப்படி சொல்லுகிறதான தேவ வார்த்தை ஒரு வாக்கு தத்துவமாய் தேவன் சொல்லி இருக்கிறார். இதோ நான் எல்லாவற்றையும் புதுதாக்குறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் ஒரு வாக்கு தத்துவம். நம்ம பார்க்கும் போது ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் ஆகலையே, ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாங்களே, விசுவாசத்தோடு கூட நோக்கி பார்த்தா நிச்சயம் அவர் செய்வார். ஆகையினால் அவர் சொல்லுகிறார், ஆடி பாடி என்னுடைய அடுக்கு வரும் என்று சந்தோஷப்படும் என்று சொன்னதான அந்த தேவன் திரும்ப 31:16 வாசிக்கும் போது அவர் வேற ஒரு காரியத்தை கூட அங்க சொல்லுகிறார். வாசிப்போ. நீ அழாதபடிக்கு, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, உன் சத்தத்தை நீ என்ன செய்யணும், அடக்கணும். நீ கண்ணீர் விடாதபடிக்கு, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், உன் கண்களை காத்துக்கொள் சொல்லுகிறார் சொல்லுகிறார். அப்ப நீ அழக்கூடாது, நீ கண்ணீர் விடக்கூடாது. இதுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து சந்தோஷப்படல. கண்ணீர் விடுகிறது ஆண்டவர் சந்தோஷப்படல, அழுகிறது தேவன் சந்தோஷப்படல. நீ அழுகிறது ஆத்துமாக்களுக்காக அழு, சீஷியர்கள் உருவாகிறதுக்காக அழு, நசிச்சு போகிற ஜனங்களுக்காக நீ அழு, தேசத்து வருகிறதான பெரியவா பெரிய பயங்கர கொள்ள நோயை பற்றி நீ அழு, மக்களுக்காக நீ அழு, ஆத்துமாக்களுக்காக நீ அழு. ஆடல் பாடலோடு கூட வைக்கும் என்று சொன்ன என்னுடைய சமூகத்திலே உனக்கு அதுக்கு விரோதமாய் சில காரியங்கள் சம்பவிக்கும் போது நீ அதை கண்ணீரோடு கூட நீ பார்க்க வேண்டாம் என்று கற்று சொல்கிறார். இதுக்கு இந்த 2023 தேவன் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு அதை சபலமாக்கி தரட்டும் என்று நான் பிரேயர் பண்றேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிறைய பேரு போயிடுச்சு, நிறைய பேர் குறைஞ்சு போயிடுச்சு. அந்த குறைஞ்சு போனவர்களுடைய காரியம் அல்ல, இப்ப மீதியாய் இருக்கிறவர்களுடைய காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். இப்போது மீதியாய் இருக்கிறவங்க, நான் முந்தின நாட்களில் இருந்தது போல, நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின நாளில் நான் இருந்த எப்படின்னு கேட்டா கொஞ்சம் கோபமா இருந்தேன்,
நீங்க சொல்லுவீடு கேட்காத ஆட்கள் ஆனால கொஞ்சம் கோவப்பட்டேன். உங்களுக்கு விரோதமாய் சில காரியங்களை நான் என் உக்கிர கோபத்தினால செஞ்சிட்டேன், அழிச்சிட்டேன், உங்களை நசிப்பிச்சுட்டேன். ஆனால் இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். ஏன் நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க? ஆண்டவரே, நான் செய்கிறது சரியில்லை, நான் போகிற போக்கு சரியில்லை, என்னுடைய வாழ்க்கையை நீ சீர்படுத்தும், என்னுடைய வாழ்க்கையை தப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் என்னுடைய பாதத்தை அமர்ந்திருந்து நீங்கள் ஜெபிச்ச காரணத்தால் சில ஆள்கள் இந்த நாட்களில் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே இந்த 2022 இருந்தது போல நான் இருக்கக்கூடாது, ஆண்டவரே இந்த 2023 நான் ஒரு வித்தியாசமான ஒரு வெற்றியாய் மாற வேண்டும், தேவனுக்கு பிரியமானது செய்ய வேண்டும், உங்களுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், உங்களுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி பல ஜீவிதங்களும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மனம் திரும்புகிற காரணத்தால் தேவன் சொல்லுகிறார், முந்தி நான் இருந்தது போல நான் இனி இருக்க மாட்டேன். விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும், உன்னுடைய விதைப்பு அது உலக பிரகாரம் உள்ளதானாலும் சரி, ஆவிக்குரிய விதையானாலும் சரி, அது சமாதானமாக இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், பூமி தன்னுடைய பலனை தரும், வானம் தன் பணியை தரும், வானம் தன்னுடைய பணியை தரும். இந்த ஜனத்தின் மீதியானவர்கள் இதை எல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். இந்த ஜனத்தின் மீதியாக திரும்ப மீதியாக இருக்கிறதான ஜனத்திற்கு வேண்டியதெல்லாம் நான் அவங்களுக்கு கொடுக்க கட்டளையிடுவேன். மீதியான ஜனங்களுக்கு முன்னாடி இருந்தது போல நான் இருக்க மாட்டேன். இந்த 2022 இருந்தது போல நான் இருக்க மாட்டேன். நான் இந்த 2023 வித்தியாசமாக இருப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறேன். Come on.
உங்கள் கைகளே திடப்படக்கடவது. உங்கள் கைகள் என்ன செய்யணும்? திடப்பட வேண்டும். பயப்படாம உங்க கைகளை நீங்க திடப்படுத்த வேண்டும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் ஊட்டின போது, உங்க பிதாக்கள் ஒரு தடவை பல தடவை எனக்கு கோபம் ஊட்டின போது, நான் உங்களை தண்டிக்க நினைத்து, நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் வராது, இது பிரச்சனை தான் வரும் என்று அதை அவாய்ட் பண்ணிடணும்.
அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. 2023 அப்படி நம்ம வாழணும்னு அவர் விரும்பி இந்த வசனத்தை எடுத்து தந்திருக்கிறார். நான் இதுவரை இந்த வசனம் பேசினது கிடையாது. இத்தனை வருஷ காலம் பேசி இருக்கிறேன், நான் இந்த வசனம் பேசின கிடையாது. ஆனா இந்த வசனம் நான் தடும்போது நான் அதை பற்றி சிந்திச்சேன். ஆண்டவரே, இந்த புது வருஷத்துல ஒரு புதிய வாழ்க்கை செய்யத்தானே ஆண்டவர் ஆசைப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அதே வாழ்க்கையில நடக்கட்டும். என்ன சொல்லும் போது கேட்கிறார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அது நடக்கட்டும் என்று என் உள்ள வாஞ்சிக்கிறது. வாசிப்போம். ஒருவனும் பிறருக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் ஒருவனுடைய இருதயத்திலே தீங்கு நினைக்க கூடாது. நீங்க நினைக்கிறது, நீங்க இருதயத்தில நினைக்கிறது ஆண்டவருக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நல்லா தெரியும், ஆண்டவருக்கு நல்லா தெரியும். தீங்கு நினைக்க கூடாது. நான் அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். பிரதேசத்தில மற்ற ராஜ்யங்களுக்கு தீங்கு நினைச்சதான சைனா உலகத்தில் அம்மாடும் கோடிக்கணக்கான மக்களை வாடிக்கொண்டு போயிடுச்சு தீங்குனாலே. ஆனா உலகத்தில எல்லாம் சமாதானமாய் மாறிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கண்ணீர் படிச்சாங்க, வேறுபாடு நிமித்தம் மறைச்சு போனவங்களை நினைச்சு நம்மளும் வேதனைப்படுற போல இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்திலே திரும்பவும் அதே சீனைக்குள்ளே ஆண்டவர் கை வச்சிட்டார். இது நமக்கு ஒரு பெரிய பாடம். ஒருபோதும் பிறருக்கு தீங்கு செய்யற அளவுக்கு உலகத்தில் நானோ நீங்களோ வாழக்கூடாது. நன்மை செய்ய முடியும் என்றால் மட்டும் நன்மை செய்ய, இல்லை சும்மா ஒண்ணு செய்ய வேண்டாம், ஒண்ணு செய்ய வேண்டாம். அவங்களுக்கு ஜெபம் பண்ணி மட்டும் இருங்க, ஒண்ணு வேண்டாம். சைனா இது ஒரு முன்குறி, சைனா இது ஒரு முன் மாதிரி. சைனா இன்னைக்கு அவதிப்படுறாங்க, என்ன செய்யணும்னு தத்தளிச்சுட்டே இருக்கு. என்ன செய்யணும், மருந்து இல்லை, மக்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்லை, சுடுகாட்டில் இடம் இல்லை. இன்னைக்கு பதறிட்டே இருக்கு, அலறிட்டே இருக்கு. பிறருக்கு நீ தீங்கு பண்ணினா, அதான் வேதத்தில் நம்ம புதிய ஏற்பாடுகள் வாசிக்கும் போது அவன் அவன் சரீரத்தில் இருக்கும் போது செய்தது நல்லதாகும் தீயதாகும் தக்க பலனை கொடுக்க என் பக்கத்தில் பிரதிபலம் உண்டு ஆண்டவர் சொல்றார். ஆனால் ஒருபோதும் பிறருக்கு தீங்கு உள்ளத்தில கூட நினைக்க கூடாது. பேசுறது வேற, செய்யறது வேற, நினைக்க கூட செய்யக்கூடாது. அவங்களுக்கு அந்த தீங்கு வரணும், இவங்களுக்கு இன்னது வரணும், எப்படி கஷ்டப்படணும், இவங்க எப்படி கொஞ்சம் பிரயாசப்படணும், அப்படி உள்ள ஒரு காரியத்தை நம்ம இருதயத்தில கூட நம்ம சிந்திக்கவே கூடாது. அப்படி சிந்திச்சுட்டோம்னா நமக்கு மட்டும் நம்ம சிந்திச்சுட்டு போயிடுவோம். அந்த காரியம் திரும்ப நமக்கு தான் வரும். அப்பதான் நினைக்கு, ஓ நான் அன்னைக்கு அப்படி பண்ண பார்த்துக்கிட்டேன், ஒருத்த காய்க்கு தீங்கு நினைச்சு கழிவு மரத்தை உண்டாக்கிட்டு அவன் போய் ராஜாவுடைய சமூகத்தில் வாயை தொடச்சுக்கிட்டு ஒண்ணு இல்லாத ராஜாவிட்ட போய் நிற்குது. ரெண்டாம் ஸ்தானம் பதவியில உயர்ந்தவன், பணம் இருக்கு, ஆட்பிடிப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. மொத்தக்காய்க்கு என்ன இருக்கு, அவனை கேட்பார் ஆறாவது இருக்கா? ஒருத்தர் கிடையாது. என்ன செஞ்சாலும் மொத்தக்காயோ மொத்தக்காயோட ஜனத்தையோ எது செஞ்சாலும் யாரும் கேட்கறதுக்கு இல்லை. நாம் பெரியவர், நாம் தான் நட்டாமன் ராஜாவுக்கு அடுத்தனா நினைச்சானே அவனுடைய நினைவுகளை எல்லாம் என் தேவாதி தேவர் தாறுமாறாக்கி எல்லாத்தையும் நசிப்பிச்சு கடைசியில் என்னாச்சு, அதே கழுகு மரத்தில்
இந்த ஹாமானே தூக்கி போட்டு போகிறவங்களும் வர்றவங்களும் பார்க்குற அளவுக்கு அவன் தொங்கினான். யாரையோ தொங்க வைக்கிறதுக்கு அவன் நினைச்சா அவன் தொங்கினான். இதெல்லாம் வேதத்தில் எழுதி இருக்கிறது, நம்ம பைபிள் வாசிச்சு விடுகிறதுக்கு அல்ல. பைபிள் எத்தனை தடவை வேணாலும் வாசிக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் தியானிக்கலாம். இது நம்ம வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு உதாரணமாக நம்ம எடுத்து அதில் நின்று அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நின்று நம்மளை விடுவிக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிற. ஆனாலே பிறருக்கு தீங்கு நினைக்காதே. பொய்யானையின் மேல் பொய்யானை பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். பொய்யாயிருக்கிறதில் நீ பிரியப்படாதே. சில ஆளுகளா பத்து பேரை கூடிட்டேன்னா என்ன பொய் வேணாலும் செஞ்சுட்டு சரியென்னு சொல்லுகிறதுக்கு இந்த உலகம் அப்படி இருக்கு. நாற்பது தீர்க்க தரிசிகள் சேர்ந்து கள்ள தீர்க்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஒருத்தன் உண்மையை பேசினான். உண்மையை பேசினவனே நாமத்திலே போட்டு அவனை கட்டுக்குள்ளே போட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காதே, தண்ணி கொடுக்காதே, அப்பம் கொடுக்காதே, அவனை படாப்பாடுபடுத்தி நான் வரும் மட்டும் இவரை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தின இவர் எனக்கு விரோதமாய் சொன்னார் ஒருவர். அவன் சொன்னாரு, நீ வந்தா தானே, நீ வந்தா தானே எனக்கு என்று அவர் உள்ள மட்டும் சொன்னாரோ வழியில் சொன்னாரோ தெரியல. அதுபோல கடைசியில் அவர் வரல. ஆண்டவர்க்காக உண்மையா நிக்கிறவங்களுக்கு எல்லா சைடிலையும் உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், வேதனைகள் உண்டாகும் என்றா அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, பயப்படாதே. இந்த வார்த்தையின்படி நீ வாழ் நீ நான் கட்டளையிட்ட காரியங்களை பிறருக்கு நீ சொல்லி அவர்களை சீஷியராக என் சீஷியராக மாற்று என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து வாசி, இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ சொல்லப்பட்டதான இந்த காரியங்கள் எல்லாம் நான் வெறுக்கிறேன். இது நான் இஷ்டப்படுகிற காரியம் அல்ல, எல்லாத்தையும் நான் வெறுக்கிறேன். அடுத்து கடைசி வரும்போது எல்லாத்தையும் அறிக்கையிடுவோம். ஒரு புதுதான சிருஷ்டியாய் மாற கொரிந்தியர்கள் சொல்லுகிறது போல ஒருவர் கிறிஸ்துக்களான புதிய சிருஷ்டி, எல்லாம் புதுதாய் மாறின என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படி புதுதாய் மாறிட்டு ஒரு சில நாள்கள் ஒரு சில மாசங்கள் கடந்து செல்லும் போது பழைய விதத்தில் திரும்பவும் அப்படியே திரும்பி வரலாம். தீர்மானிச்சது, பிரதிஷ்டிச்சது, அர்ப்பணம் செய்தது எல்லாம் மறந்து பிறகு திரும்பவும் பழைய பிச்சை பழைய பிச்சனை போல ஆயிட்டேரும். அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு வெறுப்பான காரியம், எனக்கு அருவறுப்பான காரியம். இதை நீ செய்யாம இருந்தா அதுக்கு மேலே நான் சொன்னேன்னா இனி உனக்கு சாபம் அல்ல ஆசீர்வாதம், இனி உனக்கு தீமை அல்ல நன்மை. இது நான் செய்யணும் என்றா இது நீ செய்யாமல் இருக்கணும். நம்ம தெய்வத்துக்கு ஒரு இது காரியம் இருக்கு. ஒரு காரியத்தை அவர் சொல்லும் போது அதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லித்தான், நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன், நீ அதை செய்தால் நான் இதை செய்வேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன். உங்க பிதாக்களோடு உள்ளதான அந்த கோப நிமித்தம் செய்ய வேண்டும் என்று நினைச்சது கூட நான் செய்யவே கிடையாது. நான் ஒரு காரியம் செய்வேன், உனக்காக இதை எல்லாத்தையும் நான் செய்வேன். எனக்கு இஷ்டமில்லாத காரியம் மட்டும் நீ மனசுல நினைக்காதே, நீ வாயில எடுக்காதே, நீ சொல்லாதே, நீ நடக்காதே என்றால் நான் உன்னை அந்த புது வழியில நடத்துவேன், ஆசீர்வாதமான வழியில நடத்துவேன். சாபம் விட்டு மாறி நீ உனக்கு மட்டுமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீ இருப்பாய். ஹல்லேலூயா. ஆகையினால் கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தின் கடைசி வரையில் எல்லா நாளும் நன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இருப்பேன் என்று சொன்ன தேவன் சொல்லுகிறார், நான் கட்டளையிட்ட எல்லாத்தையும் நீ மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நீ சீஷியனாக இருக்கணும், நீ கற்றுக் கொடுக்கணும். ஒரு சீஷியன் என்று சொன்னால் ஆண்டவருடைய கால்பாதங்களை பின்பற்றுபவராக இருக்க வேண்டும், ஆண்டவரை பின்தொடர்கிறவராக
டிசிப்ளின் டிசைபிள் என்றனா அவருக்கு பின்பற்றி அவரை பின்பற்றி போகிறவங்க உலகத்துக்கு பின்பற்றுகிறவங்க அல்ல. உலக ஜனங்களுக்கோ பிரபுக்களுக்கோ பெரிய பெரிய ஆண்களுக்கோ பின்பற்றுறதல்ல, இயேசுவை பின்பற்றி இருக்கிற இடத்துலக்காக நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், நீ என்னோடு கூட இருக்கிற, நான் உன்னை கரம் பிடிச்சு நடத்துறேன். கத்தருடைய ஆசீர்வதிப்பதாக, கத்தருடைய மகிமை உள்ள ஆசீர்வாதம் உங்க கருத்தில் இருப்பதாக. தேவனுடைய மகாபிரிய காரம் கூட இருந்து உன்னை வழி நடத்தும்படியாக, பயப்பட வேண்டாம் சொன்ன தேவனுடைய சமூகத்தை தைரியமாக இருந்து உலகத்தின் கடைசி வரையோடு எல்லா நாளும் கூட இருக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்க போகிற அவர் நம்மளை பலப்படுத்துவார். கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுடைய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களால் நிரப்பட்டு சொல்லி இந்த இடத்துல நிறுத்தின கர்த்தர். கேட்ட வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை உடன் ஏற்படுத்தின வச்சோம். இந்த வருடத்தினுடைய கடைசி நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தரது நாளிலேயே நம் மூலமாக பெரிய காரியங்களை கடந்த மாதங்கள் வாரங்கள் நிமிடங்கள் எல்லாம் கர்த்தர் நம் மூலமாக செய்து வந்திருக்கிற அந்த புதிய வருடத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். கர்த்தரது நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து விதங்களை நினைத்து நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லலாம். எல்லா இடங்களையும் கூடி கேட்ட வார்த்தைகளுக்கு நேராக கர்த்தர் புதிய வாக்கு திருத்தமான வார்த்தையை நம்ம கொடுத்திருக்கிற புதிய வருடத்துக்குள்ள பிரவேசிக்கிறதா நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாக பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம எல்லாரும் ஆண்டவரோடு பேசுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்ல தெய்வம் அப்பா, ஆண்டவரே பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவரே எங்களோடு கூட பேசுகிறதான தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் பயந்து போய் நுறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுடைய அன்பு கர்மங்களை தாங்கி தப்புவித்து அரவணைத்து எங்களை ஆற்றி தேர்த்தி தகப்பனே. ஆண்டவரே வழி இதுவே இதிலே நடுவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை துணிக்க பண்ணி அதன்படி எங்களை நடத்தினீரு. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பயப்படுகிற சூழ்நிலைகள் கடந்து வரும்போது ஓடி ஓடி ஓ
பாடுகிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த 2022 வருடத்துடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை அப்பா எங்களுடைய வாழ்க்கையில இந்த உண்மையுள்ள தெய்வமாக இருந்தீங்களே அப்பா. நாங்கள் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தோம் என்று தெரியலப்பா, ஆனால் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ள தெய்வமாக இருந்தபடினால ஆண்டவரே கடைசி எல்லா துதி கன மகிமை முகத்தில் சொல்லுகிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம்.